أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. கண்ணிய மிகுந்த எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் முதல் இறுதி நாள் சம்பவிக்கின்ற வரையிலே வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய பொறுப்பினை இறைவன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். அந்த அடிப்படையிலே நமக்கு முன்னர் வாழ்ந்த காலங்களில் ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தான். அந்த இறை தூதர்கள் அல்லாவிடமிருந்து வேதம் பெற்று ஞானம் பெற்று தங்கள் சமுதாய மக்களிடத்தில் சத்திய கருத்துக்களை மிக தெளிவாக அவர்கள் எடுத்துரைத்தார்கள். சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நபிமார்களை ஆதரித்து அவர்கள் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நேர்வழி பெற்ற மக்களும் இருந்தார்கள். சில பேர் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் போதே அவர்களை மறுத்து இறை மறுப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள். இந்த இறை மறுப்பாளராக ஆனவங்களை விட்டுவிடலாம். நபிமார்களை நம்பி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களும் கூட அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையை இறுதி வரை மிக சரியாக கடைபிடித்தார்களா என்றால் அப்படி கடைபிடித்த மக்களும் இருந்தார்கள். நபியருடைய காலத்திற்கு பிறகு இஸ்லாத்தில் இல்லாத பல புதுமையான காரியங்களை செய்து இந்த மார்க்கத்தை விட்டு விலகிச் சென்ற மக்களும் இருந்தார்கள். ஒரு இறைத்தூதர் மார்க்கத்தை மிக தெளிவாக சொல்லுவார். அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்ட எல்லா இறைத்தூதர்களுமே சிறப்பான இறைத்தூதர்கள்தான். அவர்கள் அழகான முறையிலே மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு மக்கள் மாறிப்போகின்றார்கள், அவங்களுடைய சந்ததிகள் வழிகட்டு போகின்றார்கள். இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். இதெல்லாம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு தெரியும். எனவே நபி அவர்கள் எதை பயந்தார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் மார்க்கத்தை சொல்லும் போது ஒரு கூட்டம் மறுத்து போய்விட்டார்கள். அவங்க மறுத்து போயிட்டாங்க, அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இறுதி வரைக்கும் இந்த இஸ்லாத்தில் இருக்க வேண்டும், அவங்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்தில் நிலைக்க வேண்டும், இந்த மார்க்கம் வேரூன்ற வேண்டும் என்று நபி அவங்க ஆசைப்பட்டார்கள். அதில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொண்டார்கள். அதன் காரணமாகத்தான் அவங்களுடைய நபித்துவத்தின் இறுதி காலகட்டங்களிலே சில எச்சரிக்கைகளை அதிகமாக நபி அவர்கள் செய்தார்கள். லா தஜ்அலு கப்ரி ஈதா, என்னுடைய மன்னரையை நீங்கள் விழா கொண்டாடும் இடமாக ஆக்கிவிடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசாவை அந்த நசராணிகள் எவ்வாறு வரம்பு கடந்து புகழ்ந்து அவரை கடவுளாக ஆக்கிவிட்டார்களோ அதுபோன்று நீங்கள் என்னை புகழாதீர்கள். கூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அல்லாவின் அடிமை என்றும் அல்லாவின் தூதர் என்றும் மாத்திரம் சொல்லுங்கள் என்று மக்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். லானல்லாஹுல் யஹூதவன் நசாரா இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜித், யூதர்களையும் நசராணிகளையும் இறைவன் நாசமாக்குவானாக. ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை வணங்குமிடங்களாக ஆக்கி கொண்டார்கள் என்று நபி அவங்க எச்சரிக்கை பண்ணியிருக்கிறார்கள். இதுபோல பல விஷயங்களை மக்களுக்கு சொல்லி இந்த மக்கள் நமக்கு பிறகு வழிகட்டு போய்விடக்கூடாது என்பதை அதிகமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. மன் அமில அமலன் லைஸ அழகி அமருனா ஃபஹுவரத்துன், யார் ஒருவர் நம்முடைய கட்டளை இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வாரோ அது நிராகரிக்கப்படும் என்று நபி அவங்க சொன்னாங்க. ஈயாக்கும் முகதசாத்தில் உமூர், மார்க்கத்தின் பெயரால் புதிது புதிதாக உருவாகக்கூடிய காரியங்களை விட்டு நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. தரத்துக்கும் அலல் பைலா, நான் உங்களை வெள்ளே வெளியேர் என்று பழிச்சிடக்கூடிய மார்க்கத்திலே விட்டு செல்கிறேன், அழியக்கூடியவர்களை தவிர யாரும் அந்த வழிமுறைகளை மாற்ற மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணாங்க. ஒவ்வொரு முறை நபி அவங்க உரை நிகழ்த்துவதற்கு முன்னாலும் செய்திகளிலே உண்மையானது அல்லாஹ்வின் வேதம், நடைமுறையிலே சிறந்தது எனது நடைமுறை, காரியங்களில் கெட்டது ஷர்ரல் உமூரி முஹ்தசாத்துஹா,
செயல்களிலே மிக கெட்டது எது என்றால், இவையெல்லாம் புதுமைகளாக உருவாகின்றதோ. நாம் ஒன்று சொல்லி தந்திருக்க மாட்டோம், ஆனால் மக்கள் புதுசு புதுசாக உண்டாக்குவாங்க. இவையெல்லாம் புதுமைகளாக உருவாகிறதோ அவைகள்தான் காரியங்களிலேயே மகா கெட்டது. இப்போ குள்ள முஹதசத்தின் பிதா, அந்த முஹதசாக்களுக்கு புதுமைகளுக்கு பிதாத் என்று சொல்லப்படும். இப்போ குள்ள பிதாத்தின் தலாலா, அந்த பிதாத்துக்கள் ஒவ்வொன்றும் வழிகேடாகும். குள்ள தலாலத்தின் பின்னார், அந்த வழிகேடு நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி அவர்கள் மிக தெளிவாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அப்போ இதையெல்லாம் நபி அவர்கள் அக்கறையோடு, இந்த சமுதாயத்தை பற்றி அக்கறைப்பட்டு கவலைப்பட்டு இந்த மக்களுக்கு போதனை செய்தார்களோ, அந்த விஷயத்திலேயே மக்கள் இன்னைக்கு தடுமாறி நிற்பதை பார்க்கின்றோம். இஸ்லாம் என்றால் என்ன, அதனுடைய அடிப்படை என்ன என்பதையே புரிந்து கொள்ளாமல், இஸ்லாம் என்ற பெயரிலே பல விஷயங்களை, மார்க்கம் சொல்லித்தராத காரியங்களை, அனாச்சாரமான காரியங்களை இன்னைக்கு முஸ்லீம்கள் கடைபிடித்து வருவதை நம்ம பார்க்கின்றோம். இந்த மார்க்கம் என்பது அல்லாவுக்கு சொந்தமானது, அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவிற்கு சொந்தமானது என்று இறைவன் மிக தெளிவாக திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே மார்க்க சட்டங்களை அவன்தான் நமக்கு சொல்லித் தருவான். இத்தபிஉமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் துனி அவுலியா கலீலம்மா ததக்கரூன், உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டதோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள், அதை அல்லாத மற்றவற்றை நீங்கள் பொறுப்பாக்கி பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே எச்சரிக்கின்றான். அல்லாஹ்விடமிருந்து எது நமக்கு வேதமாக வகியாக அறிவிக்கப்படுகிறதோ அதுதான் இஸ்லாம் என்பதை இருவேறு கருத்துக்கு இடமில்லாமல் மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த இரண்டைத்தான், அதாவது திருமறை வேதத்தையும் நபி அவங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த ஞானத்தின்பால் சொல்லப்பட்டு அவர்கள் நமக்கு விவரித்திருக்கக்கூடிய ஹதீஸ் என்று நம்மால் சொல்லப்படக்கூடிய அந்த இரண்டு, ஒன்று அல்லாஹ்வின் வேதம், மற்றொன்று நபிகளாருடைய வழிமுறைகள் நடைமுறைகள், இந்த இரண்டும் தான் மார்க்கம் என்பதை மிக அழகாக மார்க்கம் தெளிவுபடுத்தி இருக்கும் போது, அதில் இல்லாத பல விஷயங்களை, பல புதுமைகளை மக்கள் உண்டாக்கி வைத்திருப்பதை நம்ம பார்க்கின்றோம். அல்லாஹ் சொன்ன சட்டத்திலே புதிதாக ஒன்றை சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. யாருக்குமே கிடையாது என்றால் தனி நபருக்கு இல்லை, ஒரு ஜமாத்திற்கு இல்லை, ஒரு பெரிய ஆலிம் சாவிற்கு கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்கு கிடையாது, இந்த உலகத்திற்கே அருட்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகத்துக்கே கிடையாது. நபி அவர்கள் மார்க்கத்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சொல்லப்பட்டதை சொன்னாங்க, அவங்களுக்கு எது வகியாக அறிவிக்கப்பட்டதோ அதைத்தான் அவர்கள் சொன்னார்களே தவிர அவங்க மனோச்சைப்படி எதையும் சொல்லவில்லை. அம்மா என்டிக்கோ அனில் ஹவா இன்ஹுவ இல்லா வஹியுஹா, இந்த நபி இருக்கின்றாரே அவர் மனோ இச்சைப்படி எதையும் பேச மாட்டார், அவருக்கு எது வகியாக அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் பேசுவார் என்று அல்லாஹ் திருமறையிலே தெளிவுபடுத்துகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குரேஷிகளிடத்தில் சென்று மார்க்கத்தை எடுத்து சொன்னபோது அந்த மக்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா, நீங்கள் குர்ஆன் என்று ஒன்று கொண்டு வந்து சொல்கிறீங்களே, நாங்கள் இதை இப்படியே நம்ப மாட்டோம், வேணும்னா எங்களுக்கு சில வசதியாக சிலவற்றை மாற்றி தாருங்கள். எதீபி குர்ஆனின் ஹைரி ஹாதா, இது அல்லாத வேறு ஒரு குர்ஆனை நீங்கள் கொண்டு வாருங்கள், நாங்கள் உங்களை நம்புகிறோம். அவு பத்தில் ஹூ, அல்லது இந்த குர்ஆனில் உள்ள சில சட்டங்களையாவது கொஞ்சம் மாற்றி நீங்கள் சொன்னால் நாங்கள் உங்களை நம்ப தயார் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் நபியை சொல்ல சொல்கிறான், அந்த அதிகாரம் எனக்கு கிடையாது, எது எனக்கு வகையாக அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் நான் பின்பற்ற வேண்டுமே தவிர நானாக அதிலே ஒரு மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை என்பதை நபியை நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று மிக தெளிவாக அல்லாஹ் திருமறையிலே நமக்கு கூறி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய சட்டத்திலே சுயகருத்தை புகுத்தக்கூடிய அதிகாரம், புதுசாக ஒரு நடைமுறையை உண்டாக்கக்கூடிய அதிகாரம் நபி அவர்களுக்கே இல்லை என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். பல சம்பவங்களை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், தேனை ஹராமா ரசூல்ல ஹராம் என்று அறிவிக்கிறாங்க, அது ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் ஹராம் என்று சொல்லவில்லை, மனைவிமார்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய விஷயங்களுக்காக மனைவிமார்கள் சொல்கிறாங்க, உங்கள் வாயிலிருந்து ஒரு கெட்ட வாடை அடிக்கிறது, கருவேல மரத்தின் பிசினுடைய வாடை,
அது ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்கும் போல தெரிகிறது. அந்த வாடை அடிக்கிறது என்று சொன்ன உடனே நபி அவர்கள் சொல்கிறாங்க, நான் எனக்கு தேனை ஹராமாக்கி கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் ஹராமாக்கவில்லை. இது ஒரு பாரதூரமாக யாரும் நினைப்பாங்க, எல்லாரும் நினைப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு வசனத்தை அருளுகிறான். 66வது சூரா சூரத்து தஹ்ரீம் இருக்கா இல்லையா, தஹ்ரீம் என்றே அந்த அத்தியாயத்துக்கு அதுதான் பேராகவும் வந்திருக்கின்றது. யா ஐயுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தபுத்தகி மர்லாத் அஸ்வாஜி. நபியே, அல்லாஹ் உமக்கு ஹலாலாக்கி இருப்பதை நீங்கள் எப்படி ஹராமாக ஆக்குவீர்கள்? உங்களுடைய மனைவியருடைய திருப்தியை நாடி அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக ஆக்கி இருப்பதை நீங்கள் எப்படி ஹராமாக ஆக்க முடியும் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கின்றான். அப்போ பாருங்க, ஒரு தேனை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் அல்ல, தனிப்பட்ட எனக்கு ஹராம் என்று சொல்லுவதற்கு கூட நபிக்கு அதிகாரம் இல்லை. அல் மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான். அவன் எதை சொல்லுகிறானோ அதை கன்வே பண்ணக்கூடிய பொறுப்பு, அதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பொறுப்பு தான் நபி அவர்களுக்கு இருந்ததே தவிர, நபி அவங்களுக்கே மார்க்கத்தில் புதிதாக ஒரு சட்டத்தை போடக்கூடிய அதிகாரம் கிடையாது. இன்னொரு வசனத்திலே பார்க்கின்றோம், சூரத்துல் ஹாக்கா என்ற அத்தியாயத்திலே இடம்பெறக்கூடிய வசனத்திலே பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்கிறான், வலவுத்த கவ்வள அலைனா பாதல் அகாவில். இந்த நபி இருக்கின்றாரே, இவர் சுயமாக ஒரு சில சட்டங்களை, பாலல் அகாவில் என்று சொன்னால் சில சொற்கள், நிறைய கிடையாது, பல ஆயிரக்கணக்கான சட்டங்களை அல்ல, ஒரு சில சட்டங்களை மாத்திரம் இந்த இறை தூதர் தானாக சொன்னால், ஒன்றை இட்டுக்கட்டி சொன்ன சொல்லவே இல்லை, இருந்தாலும் அவர் தான் சட்டம் என்று இந்த நபி சொன்னார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அகதனா மின் ஹுபில் யமீன், அவரை வழக்கரத்தால் நாம் நெருக்கி பிடிப்போம். சும்மல கத்தானா மின் ஹுல் வத்தீன், அவருடைய பிடரியின் நரம்பை நாம் துண்டித்து விடுவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். அதாவது நபி அவங்களை பற்றிய சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனம் அல்ல இது. அல்லாஹ்வே இன்னொரு இடத்துல உத்தரவாதம் அளித்து விட்டான். இந்த நபிக்கு வஹியாக வந்ததைத்தான் சொல்லுவார், மனோயிச்சைப்படி அவர் பேச மாட்டார் என்று தெளிவுபடுத்தி விட்டான். அப்போ எதுக்காக இதை சொல்லுகிறான், நமக்கு சொல்லுகிறான். இந்த நபியாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு சட்டத்தை புதிதாக சொன்னார் என்று சொன்னால், ஒரு பிதாத்தை மக்களுக்கு ஏவினார் என்று சொன்னால், அவரை நெருக்கி வழக்கரத்தால் பிடிச்சு அவருடைய அந்த நரம்பை, கழுத்து நரம்பை, பிடரிய நரம்பை துண்டித்து விடுவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் என்று சொன்னால், மார்க்கத்தில் ஒன்று புதுசாக புகுத்தக்கூடிய அதிகாரம் நபி அவங்களுக்கே இல்லாத போது நம்ம யாருக்காவது இருக்கிறதா? ஒரு பெரிய அஜரத்துக்கு இருக்கிறதா? ஒரு ஊரில் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு சொந்தம். அதில் எந்த ஒரு துணுக்கை கூட நுழைப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இவையெல்லாம் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படைகள். அதனால் இந்த அடிப்படைகளை எல்லாம் புரிந்து கொண்டு, குரானிலும் நபிமொழியிலும் சொல்லப்பட்ட சட்டங்களை மாத்திரம் முஸ்லீம்கள் பின்பற்றுகிறார்களா என்று எங்களை யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இல்லை. மார்க்கத்தில் இல்லாத பல புதுமையான காரியங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். ஊருக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது, தெருவுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒரு நடைமுறைகளை வைத்திருக்கின்றார்கள். பார்க்கின்றோமா இல்லையா, நிறைய பிதாத்துக்கள் இஸ்லாத்தில் இல்லாமல் பின்னாடி வந்த காரியங்களை எல்லாம் மார்க்கம் என்று, வணக்கம் என்று, அதற்கு நன்மை என்று நினைத்து கொண்டு செய்கின்றார்கள். அது அதை செய்யும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பிதாத்துக்களை மக்கள் செய்கிறாங்களே, நன்மையான காரியங்கள் செய்வதை விட ரொம்ப மெனக்கெட்டு செய்வார்கள், ரொம்ப அக்கறையோடு செய்வாங்க. பழிவாசலுக்கு தொழுகை வருவாங்க. தொழுகை என்பது இஸ்லாத்திலே உள்ளது, நேரம் குறிக்கப்பட்ட கடமை அப்படின்னு இருக்குது. தொழுதுட்டு அளப்பறை இல்லாமல் போயிடுவாங்க, சாதாரணமாக தொழுதுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த மௌலுது கச்சேரியை ஏற்பாடு பண்ணும்போது பாருங்கள், பரபரப்பாக இருப்பார். அங்கிட்டு போகிறதுங்கிறது எல்லா மக்களையும் அப்படி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, இந்த தொழுகைக்காக அவங்க கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட மௌலுதுகளுக்கு, பாத்தியாக்களுக்கு, இஸ்லாத்தில் இல்லாத புதுமைகளை செய்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க அடிப்படையில், என்னமோ ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்வதை போல, இந்த காரியத்தை செய்து விட்டோம், மௌலுதை ஓதியாச்சு, இவ்வளோ மக்களை கூப்பிட்டு விருந்து போட்டாச்சு, நமக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் என்று ஏதோ அவங்களுக்கு டிக்ளேர் செய்யப்பட்டதை போல அவங்க மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஏதோ மிகப்பெரிய அழகிய செயல் புரிந்ததை போல அவர்கள் நினைக்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு குட்டு வைக்கின்றான் திருமறை குர்ஆனில். நபியை நீங்கள் போய் அந்த மக்கள்கிட்ட கேளுங்கள், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள்,
நுநப்பி உக்கும் பில் அஹ்சரீன அமாலா, செயல்களிலே நஷ்டமடைந்தவர்களை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அல்லதீன தல்ல சாயுஹும் பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே அவர்களுடைய எல்லா முயற்சிகளும் வீணாய் போய்விட்டன. அவன் எப்படி இருக்கின்றார்கள்? வஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுனா, அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஏதோ ஒரு அழகிய செயல் புரிந்ததை போல, மகத்தான ஒரு வணக்கம் செஞ்ச மாதிரி, முழுத ஓதிட்டு நமக்கு சொர்க்கம் தான் அவர் நினைக்கிறாங்கல்ல, அல்ல அதை சுட்டி காட்டுகிறான். இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை செய்துவிட்டு அது நன்மை என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்க அனைவருக்குமே இந்த வசனம் பொருந்தும். தாங்கள் அழகிய செயல் புரிந்ததாக அவங்க நினைக்கின்றார்கள், ஆனால் அந்த முயற்சிக்கு எந்த கூலியும் இல்லை, அது வீணாய்விட்டது, அவங்க இந்த உலகத்திலே நஷ்டமடைந்து போய்விட்டார்கள் என்று அல்லாஹ் மிக தெளிவாக திருமறையிலே சொல்லிக்காட்டியிருப்பதை பார்க்கிறோம். இவ்வளவு எச்சரிக்கைகள் இருக்கின்றது. இன்னைக்கு முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தால், இஸ்லாத்திலே இல்லாத பல பிதாத்துக்களை செய்கின்றார்கள், நிறைய பிதாத்துக்கள். பிதாத்துக்கள் என்று சொல்லும்போது ஆங்காங்கே சில பிதாத்துக்கள் இருக்கக்கூடிய அம்சங்களும் இருக்கிறது. சில இடங்களில் பார்த்தா கொத்து கொத்தாக நிறைந்திருக்கக்கூடிய பிதாத்துக்களும் இருக்கின்றன. அதில் பார்த்தோம்னா ரெண்டு இடம் இருக்கிறது, அங்கே நிறைய நீங்கள் பிதாத்துக்களை பார்க்கலாம். ஒன்று மனவீடு, இன்னும் ஒன்று பிணவீடு. இந்த ரெண்டு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான பிதாத்துக்கள் பயங்கரமாக நடக்கும். கல்யாண வீடு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கல்யாண பேச்சை ஆரம்பித்து அந்த கல்யாணத்தை முடிஞ்சு அந்த அளப்புறையெல்லாம் முடியுமா இல்லையா, இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு 500 காரியங்கள் இருக்கலாம், அதுக்கு மேலையும் கூட இருக்கலாம். மார்க்கத்தில் இல்லாத நடைமுறைகளை மக்கள் திருமணத்தை முன்னிட்டு செய்கிறாங்க, அதில் விதாத்துக்கள் நிறைய இருக்குது. இஸ்லாத்தில் இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது, மூடப்பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, பிற மத கலாச்சாரங்கள் இருக்கிறது, எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஒரு திருமணத்தை முன்னிட்டு இஸ்லாமிய திருமணம் என்பது எவ்வளோ அழகான ஒரு நடைமுறையை மார்க்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. எல்லாத்துக்குமே அல்லாஹ்வுடைய தூதரத்தில் முன்மாதிரி இருக்கா இல்லையா? நமக்கு முன்மாதிரி யார்? லக்கது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, எத்தனை முறை இந்த பயானில் கேட்டிருக்கிறோம். இந்த நவி இடத்துல வந்து உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று எத்தனை முறை பேச்சாளர்கள் நமக்கு பேசியிருக்கிறாங்க. அப்போ திருமணத்துக்கான முன்மாதிரி நபிகிட்ட இருக்குதா இல்லையா? அந்த நபி அவங்க எப்படி பெண் பார்த்தாங்க, எப்படி திருமணம் செஞ்சாங்க, வலிமா எப்படி கொடுத்தாங்க, அந்த திருமண நிகழ்வு எப்படி நடந்தது, திருமணத்துக்கு முன்னும் பின்னும் எப்படி இருந்தது, எல்லாம் நமக்கு வரலாறுகளில் கிடைக்கின்றது. ஆனால் இன்னைக்கு எடுத்து பார்த்தா திருமணம் என்ற பெயரிலே ஏராளமான காரியங்கள் நிறைய இருக்குதுங்க. அதில் ஒன்று ரெண்டு நம்ம சொல்லுவோமே. திருமணத்தை முன்னிட்டு முதல்ல பொண்ணு பார்க்க போவாங்க, ரெண்டு பேர் போவாங்க முதல்ல, அப்புறம் ரெண்டு நாள் ஆகும், அப்புறம் பார்த்து ஓகே பண்ணிடுவாங்க. ஓகே பண்ணி முடித்ததுக்கு பிறகு நிச்சயம்னு ஒன்று வைப்பாங்க. நிச்சயம்னா என்ன? இந்த பையனுக்கு இந்த மாப்பிள்ள இந்த பொண்ணு என்று முடிவு செய்கிறோம் என்று விருந்தெல்லாம் ஆக்கி வச்சுக்கொண்டு அஜரத்தை கூப்பிடுவாங்க. அஜரத்தை வந்து செய்வார், அதுக்கு ஒரு கமிட் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும், திருமணத்துக்கு முடிவு செய்யப்பட்டு விட்டது என்பதாக அவர் அதுக்கு ஒரு ஃபாத்தியா ஓதுவார். ஃபாத்தியா ஓதி முடித்ததுக்கு பிறகு அஜரத்து ஒரு வேலை செய்வார். உலகத்திலே யாருக்கும் இப்படிப்பட்ட சிந்தனைலாம் வருமானு நமக்கு தெரியல, பயங்கரமான ஒரு யோசனை. என்னது? மாப்பிள்ளை வீட்டிலிருந்து சர்க்கரையை வாங்குவார், பொண்ணு வீட்டிலிருந்து சர்க்கரையை வாங்குவார், ரெண்டுமே வேறு வேறு தாளில் வரும். ரெண்டையும் ஒரு தாளில் கொட்டி இப்படி மிக்ஸ் பண்ணுவார், அதாவது சம்பந்தத்தை கலக்கிறாராம். அது சம்பந்தி கலப்புன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ரெண்டு வீட்டு சர்க்கரையை வாங்கி ஒரு தாளில் கொட்டி ரெண்டையும் கலந்தாச்சுன்னா ரெண்டு சர்க்கரையும் கலந்து விட்டது. அந்த ரெண்டு வீட்டுத்தாரை ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட திருமணம் ஆன மாறுத்தான, திருமணம் ஆகலை, இந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் என்பது கன்ஃபார்ம் என்று பேப்பரில் கலந்து கொடுப்பாரு. அதை என்ன செய்வாங்க, மக்கள் வாங்கிட்டு போய் அங்கே வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் அதை வந்து கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாச்சுன்னா அது உறுதி செய்யப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம், இந்த நிறுத்தக்கூடாது. இதுக்கு பிறகு என்ன, சர்க்கரையே கொடுத்ததுக்கு பிறகு கல்யாணத்தை நிறுத்தக்கூடாது என்னும் ஒரு நடைமுறை வச்சுருக்காங்க. இது எங்கே இருந்து எடுத்தார்கள்? ரசூலா நமக்கு இப்படி கற்றுக் கொடுத்தார்களா? ரசூலாவுடைய காலத்தை முதல்ல சர்க்கரை இருந்ததா? சரி, சர்க்கரை இல்லாட்டா கூட பரவாயில்லை, பேரிச்சம்பழங்கள் இருந்தது, இன்னும் பல விஷயங்கள் இருந்தது, அதையாவது போட்டு கலந்து அப்படி கொடுக்கப்பட்டதா? கிடையாது. அதே போன்று பாருங்கன்னா கல்யாண பத்திரிக்கை அடிப்பாங்க. கல்யாண பத்திரிக்கை அடிக்கும்போது அதில் ஒன்று வாசகம் போட்டிருப்பாங்க, கல்யாண டைம், திருமணம் நடக்கக்கூடிய அந்த டயத்தை பற்றி போடும்போது, முபாரக்கான வேளையில்
காலை 10 இருந்து 11:30 வரை முபாரக்கான வேளையில் திருமணம் நடைபெறும் அப்படிலாம் போடுவாங்க. தீன்குண செல்வன் பல்லியாச பக்கம் நீ அவனை பார்த்துருக்க முடியாது. என்னது அவன் ஒரு சலாஞ்சுனா கூட பறிச்சுருவானு தெரியாது. ஆனால் என்ன தீன்குல செல்வன் ஆனால் அப்படி போடணும்னு ஒரு மரபு இருக்கிறது. அதில் பார்த்தா முபாரக்கான வேளையில்னு போடுறாங்க. முபாரக்கான வேளைன்னு என்ன நல்ல நேரம்னு அர்த்தம். இந்த நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது இஸ்லாத்தில் இருக்கிறதா? முதல்ல காலத்தை பழிக்கலாமா? அல்லாஹ் சொல்கிறான், எசுப்பு இப்னு ஆதம் தஹர ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுகிறான், அனத் தஹர் நான் தான் காலமாக இருக்கின்றேன், காலம் என்று தனியாக ஒன்று இல்லை, அல்லாஹ் தான் காலத்தை ஏற்படுத்துகிறான். அப்போ காலத்தை பழிப்பது அல்லாஹையே பழிக்கிற மாதிரி தான். அதனால் முபாரக்கான வேலை இந்த டிரைவருக்கு முபாரக்கான வேலை என்பதை எப்படி கண்டுபிடித்தாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இந்த டைம் பார்க்கக்கூடிய முறையே இல்லையே, எப்படி அப்போ முபாரக்கான வேலையெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அப்போ பாருங்கள், தெளிவாக தெரிகின்றது இது இஸ்லாத்தில் இல்லை என்று. அது என்ன செய்கிறாங்க, முபாரக்கான வேலைன்னு இப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரதட்சணை வாங்குறாங்கல்ல, வரதட்சணையை பற்றி நம்ம நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். ஆரம்பத்தில் நம்ம ரொம்ப பப்ளிக்காக வாங்குவாங்க, அப்புறம் என்ன இந்த பிரச்சாரங்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவு வந்து அவங்களுக்கு ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துது. வரதட்சணை வாங்குறாங்க கேட்குறாங்கன்ன உடனே அது கேவலப்படுற மாதிரி அவங்களுக்கு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ என்ன பண்ணுறது, அதை ஒழிச்சு கேட்கறது, மறைத்து கேட்பது, இலைமறைய காயாக கேட்பது, மூணாவது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவாங்க பொண்ணு பார்த்துருக்குறது. எங்கள் நாங்கள் எதுவும் கேட்கவே மாட்டோம், முதல் பிள்ளைக்கு 40 போட்டிருக்கிறீங்க, ரெண்டாவது பிள்ளைக்கு 50 போட்டிருக்கிறீங்க, மூணாவது பிள்ளைக்கு நீங்கள் அதை விட குறைச்சி போட மாட்டீங்க, நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம், நீங்கள் போடுறத போடுங்க. இதுக்கு அர்த்தம் என்ன? இது என்னது, இது கேட்கறது தான். சரி, கேட்டு வாங்குறது வாங்குறாங்கல்ல, அந்த வாங்கும்போது அப்போ அது வந்து ஹராமான பணம் என்று அவங்களுக்கு தெரியுது. வரதட்சணையை வாங்குவது என்பது ஹராமான ஒரு பொருளாதாரம். அப்போ அது பிளாக் மணி. பிளாக் மணி இந்திய அரசாங்கத்துடைய பார்வையில் பிளாக் மணி அல்ல, மார்க்கத்துடைய பார்வையில் அது பிளாக் மணி. இப்போ பிளாக் மணியை எப்படி செலவழிக்கிறது, மார்க்கத்தை தடுக்கப்பட்ட காசாக இருக்கிறது, அதை ஒயிட் ஆக்க முடியும். அது யாருக்கு முடியும், ஒரு அஜரத்துக்கு முடியும். அப்போ அஜரத் என்ன செய்வார், ஒரு தட்டில் வைத்து அந்த வரதட்சணை ரூபாயெல்லாம் வச்சு மேல ஒரு மஞ்சள் துணியை போட்டு அஜரத்திட்ட கொடுப்பாங்க அந்த பணத்தை. அப்போ வரைக்கும் அது பிளாக் மணி தான். அஜரத் அதை கையில் வாங்கி வைத்து கொண்டு அதுக்கு ஒரு அல்பாத்தியா ஓதுவார். ஓதி முடித்ததுக்கு பிறகு இப்போ மாப்பிள்ளை வீட்டில் கொடுப்பார், இப்போ ஒயிட் ஆகிவிட்டது, அது பிளாக் மணி தான். ஆனால் என்ன, அந்த வரதட்சணை பணத்தை அதுக்கு ஒரு அல்பாத்திகாவை ஓதி அதை ஒயிட் ஆக்கி மாப்பிள்ளை கையில் கொடுக்கின்றார். இப்போ என்னது, அது ஆகமாகி விடுகின்றது. இப்படி ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாங்க, கல்யாண வீட்டிலே அவங்க அரங்கேற்றுவதை பார்க்கிறோம். இது போல ஏராளமான விஷயங்கள் அள்ளி பைனகுமான ஒன்று ஓதுறாங்க. நபி அவங்க சொல்லிக் கொடுத்த பிரார்த்தனை என்ன, பாரக்கல்லாஹலக்கோ பாரக்க அழைக்க ஜமா பைனகுமா ஃபி ஹைர் அப்படின்னு தான் இருக்கின்றது. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அல்லாஹும் அல்லி பைனகுமா கமா அல்லத்த ஆதம் ஹவ்வா அலை வசலாத்து வசலாம் ஒரு நீண்ட அடிப்பாங்க. ஆதமும் ஹவ்வாவும் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி இந்த தம்பதிக்கு இணக்கத்தை உண்டாக்கு. அது மட்டும் இல்லாமல் பல நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கு இவங்களே பேர் வைக்கிறாங்க. வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னு வைங்களேன், பெரும்பான்மையான நபிமார்களுடைய மனைவி பேர் தெரியாது. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் பேர் நமக்கு கிடைக்கிறது, இப்ராஹிம் நபியுடைய மனைவிமார்கள் சாரா ஹாஜிரா என்று நமக்கு கிடைக்கின்றது. நம்ம அறிந்த வரைக்கும் வேறு எந்த நபிமார்களுடைய மனைவிமார்களுக்கும் மனைவி கண்டிப்பாக இருந்திருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு பேர் தெரியாது. ஆனால் இவங்க விட மாட்டாங்களே, இவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாருக்கும் பேர் வைக்கிறாங்க. நூஹு நபி மனைவி பேர் வந்து ஃபாரிசாவான், நூஹு நபியும் ஃபாரிசாவும் போல இவங்க வாழணும். மூசா நபியுடைய மனைவி பேர் வந்து சபூராவான், யூசுஃபினுடைய மனைவி பேர் சுலைஹாவான். இப்படி என்னது, வச்சு உடையா ஒரு பேரை யார் கேட்க போகிறாங்கிற மாதிரி என்ன இஷ்டப்போக்கில் ஒரு பேரை வைத்து விட்டு இந்த மாதிரி வந்து இந்த மனத்தம்பதிகள் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறாங்க. இது எங்கே இருக்கிறது இப்படி ஒரு பிரார்த்தனை, அது நமக்கு ரசூலுல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாங்களா? கண்டிப்பாக இல்லை. அப்போ இதுபோல திருமணத்தின் பெயரால் இஸ்லாத்திலே இல்லாத பல புதுமையான காரியங்களை எல்லாம் மக்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கணும், எல்லா அவர்களும் போயிடும். நாளைக்கு மறுவையில் போய் நம்ம நிற்கக்கூடிய நேரத்தில் வந்து இதுதான் தீர்மானிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த மாதிரி விதத்தான காரியங்களை விட்டு நாம் விலகி நிற்க வேண்டும். பல திருமணம் முடித்தவங்க இருப்பாங்க, சில பேர் திருமணத்துக்கு தயாராக இருப்பாங்க, சில பேர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்திலலாம் இருப்பாங்க. ஒரு குறிக்கோள் எடுக்கணும், நாம் திருமணம் செய்வதாக இருந்தால், நமது பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதா இருந்தால், மார்க்க முரண் என்பது கொஞ்சம் கூட வரக்கூடாது என்பதை உறுதியாக இருந்து
இந்த பிதாத்துக்களை எல்லாம் புறக்கணித்து சரியான மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். இந்த பிதாத்துக்கள் நிறைய இடங்களில் நிறைந்திருக்கின்றது. எனவே நம்ம அதுக்கு ஒரு மாநாட்டையே அறிவித்தோம். பிப்ரவரி 5, 2023 பிதாத்து ஒழிப்பு மாநாடு என்றே ஒன்றை அறிவித்து தான் அதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். அதில் இந்த மாதத்தில் தான் இந்த பிரச்சாரத்தை நம்ம செஞ்சுருக்கிறோம். திருமணத்தில் நடக்கக்கூடிய பிதாத்துக்களை பற்றிய பிரச்சாரங்களை தமிழகம் எங்கும் அது போய்கொண்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி பிரச்சாரங்கள் தான் சமுதாயத்தில் தாக்கங்களை உண்டாக்கும். இன்றைக்கி இந்த அளவுக்கு ஏகத்துவம் நல்ல முறையில் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு நம்முடைய பிரச்சாரங்களும் அல்ல ஒரு காரணமாக ஆக்கியிருப்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. அப்போ இன்றைக்கி நான் திருமணங்கள் என்று பார்த்தா சடங்குகள் தான் அதில் நிறைய இருக்கின்றது. ஒரு திருமணம் என்று வச்சாச்சுன்னா அவ்வளவு மார்க்க முரண்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம். கருகமணி போடுறாங்க பெண்கள், பிறமத கலாச்சாரங்கள்லாம் அப்படி வச்சுருப்பாங்க. பிறமதத்தில் என்னது தாலி போடுறாங்கல்ல, அது அவங்க நம்பிக்கை. இவங்க என்ன பண்ணுறாங்க, கருகமணின்னு ஒன்று போடுவாங்க, அது கரிசமணின்னு சில பேர் சொல்லிக்கிடுவாங்க. அவங்க எப்படின்னா அந்த தாலியில் தான் கடவுளுடைய உயிர் இருப்பதை போல நினைப்பாங்க. இவங்களும் அதே மாதிரி என்ன, அந்த கரிசமணியை போட்டுக்கொண்டு என்ன செய்கிறது, அதை ஒரு நம்பிக்கையாக வைத்திருக்கின்றார்கள். அதில் பார்த்தோம்னா அந்த கருகமணி பிஞ்சு போயிடும். பிஞ்சாச்சுன்னா அது பிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாதான், கருகமணி பெருகி விட்டதுன்னு சொல்லணுமா, கருகமணி பெருகி விட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பிரமத கலாச்சாரங்கள். ஆரத்தி எடுப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சு நேரம் என்ன செய்வாங்க, பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்து அதில் என்ன, அந்த தட்டிலே சக்தி மசாலா ஆச்சி மசாலா எல்லாம் போட்டு, ரெண்டு வெத்தலையை போட்டு, ஒரு மிளகா வத்தலை போட்டு, ஒரு கறித்துண்டை போட்டு என்ன செய்வார்கள், கிளாக் வைஸில் ஒரு 3 சுற்று சுற்றுவாங்க, ஆன்டி கிளாக்கில் ஒரு 3 ரவுண்ட் என்ன செய்வாங்க அடிப்பாங்க, அதை மாப்பிள்ளை காரி துப்புவார், அதுக்கு ஒரு 1000 ரூபா சார்ஜ் வேறு என்ன செஞ்சுக்கிடுவாங்க, வாங்கிக்குவாங்க, அதை கொண்டே ஊத்துறது. இப்போ செஞ்சாச்சுன்னா திருஷ்டி கழிந்து விட்டது. பாருங்கள் பிரமத கலாச்சாரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண வீட்டில் அவ்வளவு சடங்குகள். இப்போ நம்மெல்லாம் பார்த்துருக்குறோம், சின்ன பிள்ளையில பார்த்துருக்குறோம், பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வருவாங்க, ஒரு படையே பின்னாடி வரும். வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா ஒரு கண்ணாடி ஒன்று வைத்திருப்பார்கள், ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று இப்படி நிற்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தா குரான் இருக்கிற குரானை வந்து ரேகாலியில் திறந்து வச்சுருப்பாங்க. இந்த ரேகாலினா மரப்பலக மாதிரி குரான் ஒர்க் வச்சுருக்கிறாங்கள, அதில் குரான் திறந்துருக்கும். அரிசி அங்கே கொட்டி வச்சுருப்பாங்க, ஒரு ஒரு படி உலக்கு இருக்கும், ஒரு முட்டை இருக்கும். மாப்பிள்ளையும் ஒன்று வந்து என்ன செய்யணும், அந்த கண்ணாடிக்கு முன்னாடி உட்காரணும். உட்காந்து இந்த கண்ணாடி வழியாக தான் முதல் முறையாக மாப்பிள்ளைய அப்போ கல்யாணம்லாம் முடிந்து விட்டது. கல்யாணம் அப்போ பார்க்க அப்பாலாம் காட்ட மாட்டாங்க, எப்போ பார்க்கணுமா, அப்போலாம் முகத்தை மூடி வேற வச்சுருப்பாங்கல்ல, மாலையெல்லாம் போட்டு தொங்க விட்டு தொப்பிலையே ஒரு வட்டை அடித்து மூஞ்சியை மறைச்சிருவாங்க. எப்போ பார்க்க முடியும், இப்போ இந்த கண்ணாடிக்கு முன்னாடி உட்காந்துதான் பொண்ணும் மாப்பிள்ளை என்ன செய்யணும் அப்படி பார்க்கணும். உடனே பொண்ணு என்ன செய்யும், அந்த அரிசியை பூரா அள்ளி ஃபுல்லாக பண்ணி அந்த படியை நிறச்சி முட்டை எடுத்து மேலே வைக்கும். மாப்பிள்ளை என்ன செய்வார், நோகாமல் முட்டை எடுத்து வச்சுட்டு அரிசியை கொட்டி விட்டுருவார். மறுபடியும் பொண்ணு ஃபுல்லாக பண்ணும், முட்டையை மேலே வைக்கும், திருப்பி அவர் முட்டை எடுத்துகிட்டு கொட்டி விட்டுருவார். இப்படி என்ன 7 முறை செய்ய வேண்டும். இது எங்கே இருக்கிறது, இப்படி செஞ்சால் தான் அது நல்லா இருக்குங்கிறாங்க. கல்யாணம் முடித்து வந்தாங்கன்னு வாங்க, அந்த மாலையை கலட்டி குப்பையில் போடக்கூடாது, அது ஒரு நாளில் அது அதனுடைய தன்மையை அது காமிச்சிடும், காஞ்சி போயிடும். அதை கலட்டி ஒரு சுவத்தில் மாட்டி வச்சுருவாங்க, அது பார்த்திங்கன்னா மாத கணக்கில் இருக்கும், ஒவ்வொரு ஒவ்வொரு இலையாக உதிர்ந்து உதிர்ந்து அது நிறம் மாறி போய் காக்கி கலர் ஆகி கடைசியில் அந்த நார் மட்டும்தான் இருக்கும். அப்போ தான் எடுத்து குப்பையில் போடுவாங்க, ஏன்னா உடனே போடக்கூடாது. நான் சொல்ல ஒரு சாம்பிள்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்று நீங்கள் நம்பர் போட்டு எடுத்தீங்கன்னு வைங்க, அது 500 தாண்டி 1000 கிட்ட போகும். அப்போ இவ்வளவு மூட பழக்கங்கள், சடங்குகள், பிரமத கலாச்சாரங்கள், பிதாத்துக்கள் நடக்கக்கூடிய இடங்களாக இந்த திருமணம் என்பது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதில் இதை பற்றியெல்லாம் மக்களுக்கு என்ன செய்யணும், நம்ம விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நமது ஜமாத்தின் சார்பிலே இந்த பிரச்சாரங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த பிரச்சாரங்களை இன்னும் நீங்களும் ஆர்வத்தோடு, உங்களுக்கு தெரிந்த மக்கள் திருமணம் பண்ண போகிறாங்களா, அவங்களுக்கு என்ன இதை பற்றி உள்ள அறிமுகத்தை சொல்லி, இந்த அறிவுரைகளை சொல்லி, இந்த மாதிரி திருமணம் பண்ணாதீங்க, மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று நாம் அவர்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். மொத்தத்திலே முஸ்லீம்கள் செய்யக்கூடிய காரியம் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை காட்டி கொடுத்தாங்களோ அதை செய்ய வேண்டுமே தவிர இஸ்லாத்தில் இல்லாத புதுமைகளை எங்கும் செய்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பிதாத்துக்களும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகிலே சேர்க்கும் என்று சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்கின்றார்கள். அந்த நரகத்தை விட்டு காக்கப்பட்ட மக்களாக, நேர்வழியை மாத்திரம் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். வாஹ்ரதவான அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.